வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இட்லி மாவு இல்லாமல் மினி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கோம், ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம், ஒரு சின்ன கப்பு தயிர், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், உப்பு, தண்ணி தேவையான அளவு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவல் ஒரு கப்பை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவல் கூட ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அவல் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப்பு ரவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி துருவல், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஆப்பனாருக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம், சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சிருக்கோம், அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். கரம் மசாலா 1/2
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க உள்ள இட்லி மாதிரியே சாஃப்டாக இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி சாஸ் எது வேணாலும் நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வந்து சட்னி பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணிக்கலாம். இட்லி மாதிரியாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள்.